வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. தமிழக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டதுமே தொகுதி பங்கீடு குறித்து அதிமுகவுடன் தமிழக பாஜக தரப்பு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தது. ஆனால் பாஜக தரப்பு கணிசமான இடங்களை கேட்கவே கூட்டணி பேச்சுவார்த்தை இழுத்து கொண்டே போனது. வெறும் 2.5% வாக்கு வங்கியை வைத்துள்ள பிஜேபிக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் கணிசமான இடங்களை கூட்டணியில் ஒதுக்கினால் கட்சி தொண்டர்களே நம்மை மதிக்க மாட்டார்கள், கடுமையாக விமர்சிப்பார்கள் என்பதால் மிக குறைந்த இடங்களையே பாஜகவின் வாக்கு வங்கி சதவீதத்திற்கு ஏற்றாற்போல் ஒதுக்கீடு செய்ய முடியும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்தார். இதையடுத்து அது குறித்து டெல்லி தலைமையிடம் தெரிவித்த அண்ணாமலையிடம், அதான் தமிழகத்தில் நம்ம கட்சி அசுர வேகத்தில் வளர்ந்து வருவதாக கூறிக்கொண்டிருந்தீர்களே, அதனால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்தே களமிறங்கி வெற்றி பெறும் வேலைகளை பாருங்கள், அப்போதுதான் கடைக்கோடி பகுதிக்கும் தாமரை சின்னத்தை கொண்டு போக முடியும். ஆனால் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு அதிமுக கூட்டணி அவசியம், அதற்கு ஏற்றாற்போல் பார்த்து பணியாற்றுங்கள் என்று டெல்லி மேலிடம் கூறியுள்ளது. இதையடுத்து தனது ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்த அண்ணாமலை மிகவும் கவனமாக கட்சியின் மூத்த நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து வேட்பாளர் பட்டியல் தயாரித்து பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார். மேலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தேர்தலை நடத்த வேண்டும் என முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக மூத்த தலைவர் H.Raja வழக்கம் போலவே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி வர பாஜக நிர்வாகிகளே கடுப்பானார்கள். தேர்தல் நேரத்தில் H.Raja இப்படி பேசி வருவது கட்சியின் வெற்றி சதவீதத்தை பாதிக்கும் என்றும் உணர்ந்த அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் இது குறித்து புகார் வாசித்துள்ளனர். H.Raja சர்ச்சைக்குரிய வகையில் பிரச்சாரத்தில் பேசுவதை திமுக IT விங்கும் வைரலாக்கி தங்களுக்கு ஆதாயமாக மாற்றிக்கொண்டு வந்தது. இவற்றையெல்லாம் அறிந்த அண்ணாமலை H.Raja-விடம் தனிப்பட்ட முறையில் பேசியுள்ளார். ஆனால் அதற்கெல்லாம் செவிசாய்த்து பழக்கம் இல்லாத H.Raja வழக்கம் போலவே தனது பாணியில் பேசி வந்தார். இதையடுத்து கடுப்பான அண்ணாமலை டெல்லி மேலிடத்திடம் இதை கூறி தேர்தல் முடியும் வரையிலாவது H.Raja-வை அமைதி காக்க அறிவுறுத்துங்கள், இல்லையென்றால் வன்முறை பேச்சு விதிமீறல் என்று எதையாவது இழுத்துவிட்டு தேர்தல் நேரத்தில் கட்சி பலவீனப்படும் என்றும் எடுத்து கூறியுள்ளார். இதையடுத்து H.Raja-விடம் மேலிடம் பேசவே அவர் அமைதியாகியுள்ளார். ஆனால் அதைத் தொடர்ந்து இருவருக்கும் ஈகோ மோதல் ஆரம்பமாகியுள்ளது. தனது ஆதரவாளர்களிடம் அண்ணாமலையை பற்றி H.Raja குறை கூறி வருவதும் பிரச்சார மேடைகளிலேயே H.Raja-வின் சர்ச்சைக்குரிய வகையிலான பேச்சை குறிப்பிட்டு அதுபோல் யாரும் பேசக்கூடாது என கட்சி நிர்வாகிகள் மத்தியில் H.Raja-வை அண்ணாமலை விமர்சிப்பதும் தொடர்கதை ஆகியுள்ளது. தேர்தல் நேரத்தில் இவர்கள் இருவரும் இப்படி மோதி வருவது கட்சி தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.